ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தளவு கார்த்திகை மாதத்திலே எப்படிப்பட்ட பலாபலன்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்துருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சரியில்லாத ஒரு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய ராசிநாதன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதாக பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த போட்டி பொறாமைகள், ஓட்டத்தில் ஜெயிக்கிறது, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொஞ்சம் போட்டி போட்டு வெல்லணும் அப்படிங்கிற மாதிரி, ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கிறது, அரசாங்க பதவிகளில் பெரிய உத்தியோகங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்களுடைய போட்டியும் அல்லது ஒத்துழைப்பு இல்லாத மனப்பான்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இவைகளெல்லாம் கண்ணுக்கு தெரிய வரும். ஆக கண்டிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களை சுற்றி உள்ளவர்களினால் உங்களுக்கு பயனில்லை என்று சொல்லக்கூடியதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுபோல் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆறாம் இடத்துல சம்பந்தப்பட்டு போனதுனால, இந்த குரு பெயர்ச்சி நடந்தது இல்லையா சமீபத்தில், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த ஐந்து குடையவன் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக இளம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர்கள் இவர்களுக்கெல்லாம் சற்று வீண் வரையங்களும் செலவினங்களும், கொஞ்சம் ஒரு டஃப்பான வாழ்க்கை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேங்கிற மாதிரி மனப்போராட்டங்கள் ஏற்படுகின்ற காட்சிகள் தெரிய வரும். அதுபோல் இறைவனுடைய அனுகூலம் சற்று குறைந்து போன காரணத்தால் உங்களை பொறுத்தளவு கடினமான உழைப்பும் கடினமான முயற்சிகளும் ஒரு பக்கத்தில் தேவைப்படுகிறது. ஒரு பக்கத்தில் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு பக்கத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவை கவனிக்கணும், இப்படிப்பட்ட ரெண்டு பக்கத்துலேயும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கத்தில் அடிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இப்போ இருந்து கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு, பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு இருந்திருக்கக்கூடிய கருத்து பேதங்கள் சற்று அதிகமாவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்துட்டாலும் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய பார்வை என்பது பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களை பொறுத்தளவு செய்கின்ற உத்தியோகத்தை விட்டுவிட வேண்டாம், வேறு கம்பெனிக்கு போகணும், மாற்றிக்கணும் இப்படிங்கிற முயற்சிகளை இப்போ எடுக்க வேண்டாம். இருக்கிறது இருக்கிற மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள். பன்னிரெண்டாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தளவு விரயங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அது உருப்படியான விரயங்களாக இருக்குமே தவிர அனாவசியமாக ஏமாந்து போயிட்டோம், ஏமாந்து போய் இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் வராது, கவலை கொள்ள தேவையில்லை. இரண்டாம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக ஆறாம் இடத்திலிருந்து குரு பார்த்து கொண்டிருக்கிறார். உறுதியாக நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும், யார்கிட்டையும் நம்பி எதையும் சொல்லிடக்கூடாது இப்படிங்கிறதுல கொஞ்சம் மனசில் கவனம் வச்சுக்கிட்டு செயல்பட்டால் நிச்சயமாக இந்த மாதத்தை மிக ஈஸியாக கடந்து வந்துடலாம். 30 நாள் தானே, பரவாயில்ல, ஓடட்டும், பார்த்து கொள்ளலாம். நேர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.